அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது மிகவும் சக்தி வாய்ந்த கிராம்பு வசியம். கிராம்பு மூலம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு தாந்திரிக விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப எளிய முறை தான், ஈஸியாக எல்லாருமே பண்ணிடலாம். எப்படி பண்ணணுங்கிறத பார்க்க. ஏன்னா வசியம்ங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே தேவை. எல்லா குடும்பத்துலேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், எல்லாரும் அங்கங்கேயும் பிரிஞ்சு இருப்பாங்க, குடும்பம் ஃபுல்லாக ஒற்றுமை அடையாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலைகள்லாம் கணவன் மனைவிகளுக்குள்ள வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கூட இந்த விஷயத்தால் சரி பண்ண முடியும். கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. அப்போ என்ன, ஒவ்வொருத்தருக்கும் நாம் பெரிய ஆள், நீ பெரிய ஆளா நாம் பெரிய ஆளா அப்படிங்கிற ஈகோ கூட இருக்கலாம், ஒரு பொறாமை எண்ணம். ஒரு சிலவங்களுக்கு நான் வேலைக்கு போகிறேன், நீ வேலைக்கு போகாமல் சும்மா தானே இருக்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம். பணம் சம்பாதிக்கிறதால கணவனை மதிக்காத ஒரு சில பெண்களும் உண்டு. இப்படி பலவிதமான கேரக்டர்களில் பலவிதமான நபர்கள் உண்டு. அப்போ அவங்கள வந்து நம்ம கைக்குள்ள வைக்கணும். அப்போ தான் ஒரு குடும்பம் வந்து பிள்ளைகளுக்கு நம்மளால் வந்து இப்போ வருங்காலத்தில் வந்து ஆபத்துக்கள் வராமல் ஒரு மைண்ட் செட் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா பிள்ளைகளுடைய மனம் வந்து புண்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன பண்ணணும், ஒரு குடும்பத்தில் வசியம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான செயல். இது என்ன பண்ணலான்னு சொன்னால், இப்போ ஒரு இந்த கிராம்பு மூலம் எப்படி வசியப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். ஒரு 10 கிராம்பு எடுத்துடுங்க. இது பண்ண வேண்டிய முறை எப்படின்னு சொன்னால், ஒரு செவ்வாய்க்கிழமை பண்ணணும் இந்த விஷயம். ஒரு செவ்வாய்க்கிழமை சுத்தமான சிகப்பு ஆடை அணிஞ்சிக்கிட்டு இந்த விஷயத்தை பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை அன்று சுத்தமான சிகப்பு ஆடை அணிஞ்சிக்கிட்டு ஒரு 10 கிராம்பு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க, சாம்பிராணி கற்பூரம் ஊதுபத்தி இதெல்லாம் வச்சுக்கணும், வெத்தில பார்த்து பழம் பற்றி சூடம் இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் நீங்கள் இந்த 10 கிராம்பையும் உங்கள் உள்ளங்கைகளில் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் 1008 முறை சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே சமைக்கக்கூடிய உணவு சமைக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து கிராம்பு யூஸ் பண்ணுவாங்க, அதில் வந்து இந்த கிராம்பை போட்டுட்டிங்கலாம் போதும். அவங்க சாப்பாடில் யார் பேரை சொல்லி இந்த மந்திரம் சொல்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு வசியமாவாங்க. அதனால் மீதி எல்லாருமே அந்த கிராம்பை சாப்பிடலாம், அதில் ஒன்றும் தவறு எதுவுமே கிடையாது. நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் நமோ காமாக்கியா தேவியை இன்னார் மம வசீகரி சுவாகா. அப்போ இன்னாருங்கிற இடத்துல யார், இன்னார் அவருடைய பேர். அப்போ நமக்கு தானே வசியமாகும், மம வசீகரி சுவாகா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மட்டும் அந்த கிராம்புக்கு இந்த உரு மட்டும் ஏற்றினா போதும். ஓம் நமோ காமாக்யா தேவியை இன்னார் மம வசீகரி சுவாகா. அப்போ இன்னாருங்கிற இடத்துல எனக்கு இன்னார் வசமாகணும், மம வசீகரி சுவாகா அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இதை வந்து 1008 தடவை 10 கிராம்பையும் உள்ளங்கைகளை வச்சுக்கிட்டு, வலது கையில் உள்ளங்கைகளை வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு 1008 தடவை மந்திரம் சொல்லிக்கிட்டு அந்த கிராம்பை சமைக்கக்கூடிய அந்த கிராம்பு வச்சுருப்பாங்களே அந்த டப்பாக்குள்ளே போட்டுருங்க. போட்ட பிறகு அதை சமையலில் அந்த கிராம்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அந்த கிராம்பு சாறு அடங்கின சாப்பாடையோ இல்லைன்னா ஏதாவது குழம்பு எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள மனசில் ஓரளவு உங்கள் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றம், எப்படி ஏதோ மனம் திருந்தியது போல ஒரு ஃபீலிங் வரும். உங்கள் மேலே ஏதோ ஒரு வகையில் ஒரு அன்பு கிடைக்கும். எங்கே இருந்தாலும் உங்களை பற்றி எண்ணங்களே வந்துக்கிட்டு இருக்கும். எப்பவும் எப்போ உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஆசைகள் வந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் அந்த மனமாற்றத்தை ஏற்படக்கூடிய விஷயம். இது எல்லாமே இந்த மந்திரம் தான் அந்த கிராமில் வேலை செய்யுது. அப்போ அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த மந்திரத்தை 1008 தடவை சொல்லி நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறதால அவங்களுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ யார் இந்த விஷயம் பண்ணால் கூட, யார் இந்த சாப்பாட்டை வந்து சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு இனம் புரியாத மாற்றம், உங்கள் மேலே ஒரு அளவு கடந்த பற்று, ஒரு அளவு கடந்த நம்பிக்கை, உங்கள் மேலே எப்போ உங்களை பார்க்கணும், உங்கள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோன்றும். இது ஒரு நல்ல முறை, ரொம்ப ஈஸியான மெதடு. நான் எல்லாமே இந்த தாந்திரிக முறைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியான மெதடு தான் போடுவேன். அதனால் இதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கலாம். முயற்சி செய்து பார்க்குறதுல தவறே இல்லை. முயற்சி செஞ்சு பார்த்தா கட்டாயம் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.